இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டு தான் சார் சொல்றேன். ஏன் வண்டி இன்சூரன்ஸ் பண்ணுறது ஏசி பக்கா கூலி இன்ஜின் தெளிவான வண்டி, ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 145,000 தான் சொல்றேன். அது கூட பிக்சர்டு இல்லை, நேரில் வாங்க என்னால் முடிஞ்சாலும் நான் பைசா பண்ணித்தரேன். வணக்கம் சார், ஹரிகாசன் ஹரி பேசுகிறேன் சார். இப்போ நம்ம என்ன வண்டி பார்ப்போம்னா டாடா சஃபாரி. நிறைய பேர் சஃபாரி பெரிய வண்டி 7 சீட்டர் நிறைய பேர் கேட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி. அதுக்கு முன்னாடி அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, ஆற்காடுலேருந்து சரவந்தாங்கல் வில்லேஜ் சார். அதே போல் மொபைல் மூணு பேருடைய நம்பர் போட்டிருக்கு, ஒருத்தர் நம்பராக ஒருத்தர் மாற்றி ஃபோன் பண்ண என்ன வண்டி இருக்குன்னு கேட்டோம் சார். ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக ரேட்டு தான் சொல்கிறேன். 2002 மாடல் எஃப்சி 2024 கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பண்ணதா இல்லை, ஏசி பக்கா கூலிங் சார், ஏசி ஒர்க்கிங், இன்ஜின் அட்டகாசமாக இருக்குது சார். இன்ஜின் வந்து குறையே கிடையாது, இன்ஜின் அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அவுட் லுக் வந்து இந்தியாவிலேருந்து வண்டி சூப்பராக இருக்குது சார். வண்டி வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, அந்த நல்லா இருக்குது சார். அதே போல் நம்ம சகனண்ட வண்டி வாங்க போனால் கம்பல்சரி சின்ன சின்ன வேலைகள், பெரிய வேலை எதிர்க்காது, சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா வண்டி இன்னும் தரமாக இருக்கும் பாருங்கள். அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும் சார். நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது, ஏற்கனவே நிறைய டைம் சொல்லிட்டுருவேன், எல்லா வீடியோலுமே சொல்கிறேன் லோன் ஆப்ஷன் இல்லை, ரெடி கேஷ் தான், முடிஞ்சாலும் கேஷ் ஆடுவாங்க. ரேட்டும் அதே போல் என்னால் முடிஞ்சாலும் நான் பைசா பண்ணி தரேன் பாருங்கள். அவுட்லுக் டயர் பாயிண்ட் பாருங்கள், டயர் நல்லாயிருக்கும், டயர்லாம் நீங்கள் மாற்றின அவசியம் கிடையாது. அவுட்லுக்கு ஒட்டி அடி பெயிண்ட் வண்டி தெளிவாக இருக்கும், டிங்கர் வேலை எதுவுமே டென்ட் எதுவுமே இருக்காது, அந்தளவு சுத்தமாக இருக்கும் சார். இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ஜின் 10 கிளாஸ் தான் இருக்குது. நீங்கள் டவுட்டாக தான் மெக்கானிக் கூட்டு வந்து கூட தரவாக செக் பண்ணி எடுத்துங்க, ஏன்னா வண்டி அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அவுட் லுக்கு செம்மையாக இருக்குது சார். வண்டி வண்டியில் வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை பாருங்கள். டயர் கூட மாற்றின அவசியம் கிடையாது, அந்த நல்லாயிருக்கும். பேக் சைட் ஸ்டெப்னியும் நல்லாயிருக்கும் சார். சஃபாரி அதில் சென்னை நம்பர்னு கேட்குறீங்க, சென்னை நம்பர் இல்லை, TN 51 இது, சென்னை நம்பர் இல்லை, TN 51 பாருங்கள். வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருப்பார். இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா 2024 எஃப்சி கடலில் இருக்கிற வண்டி, இன்சூரன்ஸ் பண்ணல, ஏசி பக்கா கூலி, இன்ஜின் தெளிவான வண்டி. ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 145,000 தான் சொல்கிறேன். அது கூட ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க என்னால் முடிஞ்சாலும் நான் பைசா பண்ணி தரேன், முடிஞ்சாலும் கேஷ் ஆடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் லோன் ஆப்ஷன் இருக்காங்க, லோன் ஆப்ஷன் கிடையாது, ரெடி கேஷ் ஆடுவாங்க. அதில் என்னால் முடிஞ்சாலும் நான் பைசா பண்ணி தரேன் பாருங்கள். அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும், இன்ஜின் தெளிவாக இருக்கும். நாலு விண்டோ ஃபோர் விண்டோ ஒர்க்கிங், வண்டி சுத்தமாக இருக்குது சார். வண்டி டயர் பாயிண்ட்லேருந்து அவுட்லுக்குலேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும், இன்ஜின் அட்ரஸ் பண்ண நல்லாயிருக்கும். டவுட்டாக தான் நீங்கள் மெக்கானிக் செக் பண்ணி கூட வச்சுங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் சார். சின்ன சின்ன வேலைகள் தான், பெரிய வேலை இருக்கிற அந்தளவு நல்லாயிருக்கும் சார். நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக போகிறதுனால இவன் வண்டி இன்ஜின் போன வண்டி பாட்டு தெளிவான வண்டி இல்லை அது போல் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதில் அதை ஒரு சில பேர் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, இந்த வண்டி வீடியோ காசு கம்மியாக போகிறாங்க சும்மா சொல்கிறாங்க, இல்லை அந்த வண்டி எல்லாமே வண்டி சும்மா காட்டி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க சார். இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வந்து கம்மியாகவும் சொல்ல, மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டு தான் சொல்கிறேன், நியாயமான ரேட்டு தான் சொல்கிறேன் சார். அரிகாட்சி சொல்கிறேன், மனசாட்சி பேர் நியாயமானதான் நினைக்கிறேன். ஏன்னா சார் நம்ம சிட்டியில் கூட இல்லை, ஒரு வில்லேஜில் இருக்கோம், கரெக்டாக நான் நம்ம அதனால தான் நம்மளை நிறைய பேர் தேடி வராங்க. ரேட்டு சீப்பாக இருக்கனால யாரும் தப்பாக நினைக்காதீங்க, வண்டி நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சார். ரேட்டு பார்த்தா நியாயமாக இருக்கும், நீங்கள் 4 இடம் விசாரிச்சு கூட பாருங்கள் ரேட்டு, நம்மளே ரீசனபிள் ரேட்டு கரெக்டாக இருக்க ரேட்டு சார். அதே போல் மெக்கானிக் கூட்டணும் செக் பண்ணி யாரும் சொல்ல மாட்டாங்க. அரிகாசு போல் தரவா சொல்ல, மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி கூட எடுத்துங்க, இல்லைன்னா குறைகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரேட்டு கஸ்டமர்கிட்ட பேசி இப்போ உங்களுக்கான பெஸ்ட்டாக எடுத்து தரேன் சார். அவுட்லுக் பார்த்தாச்சு, இன்டீரியர் காமிச்சிடுறேன், 4 விண்டோ 5 விண்டோ பாருங்கள். டாடா சஃபாரி இருந்தாலும் குவாலிட்டியான வண்டி, ஏசி ஒர்க்கிங்கான வண்டி பாருங்கள், டேஷ்போர்ட்லாம் நல்லாதான் இருக்குது, சீட் கவர்லாம் கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குது சார். 7 சீட்டர் 7 பேர் போகக்கூடிய வண்டி, ரேட்டு ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் சொல்லியிருக்கேன். நேரில் வாங்க, கேஷாக வாங்க, என்னால் முடிஞ்சாலும் நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். அவுட்லுக்கு இன்றைய தெளிவாக இருக்குது சார் வண்டி. சார் இந்த சீட் கவர்லாம் பாருங்கள், துணி சீட் கவர், கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்கும், பேக் சீட் கவர் கூட பார்த்துருங்க, தெளிவாக இருக்குது சீட் கவர்லாம். இன்டீரியர் லைட் செட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும். அவுட்லுக்கு இன்றைய தெளிவாக இருக்குது சார் வண்டி. ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப்பான ரேட்டு தான் சொல்கிறேன், நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார். ஃப்ரண்ட் சீட் பாருங்க, பேக் சீட் பாருங்கள், பேக் சீட் பாருங்கள், 7 பேர் போகக்கூடிய வண்டி, வண்டி சுத்தமாக இருக்கும். டாடா சஃபாரி எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி, ஏசி ஒர்க்கிங்கான வண்டி, வெறும் 145 தான் சொல்கிறேன், அதுவும் பிக்சர்ட் இல்லை. 2002 மாடலு, 2024 வரை எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, ஏசி ஒர்க்கிங், தெளிவான வண்டி, 4 விண்டோ 5 விண்டோ வண்டி சுத்தமான, 4 டயர் நல்லாயிருக்கும், வண்டி அவுட்லுக்கு இன்டீரியர் எல்லாமே சுத்தமாக இருக்கும். இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 145,000 தான் சொல்கிறேன், பிக்சர் இல்லை, நினச்சி போல் தான், நேரில் வாங்க என்னால் முடிஞ்சாலும் நான் பெஸ்ட்டாக பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா சகனண்ட வண்டி தான் கம்பல்சரி, சின்ன சின்ன வேலை நீங்கள் தான் பார்த்தினா, ஏன்னா நீங்கள் வாங்கும் போது நம்மளை குறை சொல்லாதீங்க, கம்பல்சரி சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். புது வண்டி நம்ம பண்ணல, சைனண்ட் வண்டி சின்ன பெரிய வேலை இருக்கிற சின்ன சின்ன வேலை இருக்கும் சார். உங்களுக்கு டவுட் இருந்தா செக் பண்ணி விடுறது, அந்தளவுக்கு வண்டி என்ன பதிலாக வண்டி நல்லா இருக்கு சார். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, ஆற்காட்லேருந்து சர்வந்தாங்கல் வில்லேஜ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஆற்காட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் வரும். வாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க, மூணு பேருடைய நம்பர் போட்டிருக்கு சார். ஒரு நம்பர் எடுக்கலாம், இன்னொரு நம்பர் போடுங்க, அப்படியே சப்போஸ் ஃபோன் எல்லாம் ஒரு 1/2 ஹவர் கழிச்சு பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணி நைட்டு ஒரு 11 மணிக்கு கூட பண்ணுறீங்க, தூங்க டைம் அந்த டைம் யாரும் எடுக்க மாட்டாங்க.
காலையில 9 மணி டு நைட் 9 மணி தான் பண்ணுங்க, கம்பல்சரி அட்டன் பண்ணி பேசும். ஓகே, தேங்க்யூ.